சொல்றேன்ப்பா சாப்பிட. அம்மானா யாருப்பா? சொல்றேன்ப்பா. போப்பா, நீ எப்பப்பதான் அப்படிதான் சொல்ற? அம்மா பார்த்ததே இல்லப்பா, சொல்லுப்பா. உங்க பையனுக்கு கொஞ்ச நேரத்துக்கு ஒரு தடவை இப்படிதான் மெமரி லாஸ் ஆகிடும். அவனுக்கே தெரியாம ஒரே கேள்வியை திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருப்பான். அவன் கேட்கும் போதெல்லாம் நீங்க பதில் சொல்லிதான் ஆகணும். ஒருவேளை நீங்க பதில் சொல்லலன்னா அந்த கேள்விக்கு அவன் பதில் யோசிச்சு யோசிச்சு அவனுக்கு பிரெயின் அஃபெக்ட் ஆகி கோமா ஸ்டேஜுக்கு போறது கூட சான்சஸ் இருக்கு. அதாவதுப்பா, அம்மாங்கிறவ நம்ம கும்புற சாமி மாதிரி கல்லலாம் இல்லைப்பா. நிஜமாலுமே அவ சாமி தான். சாமி கூட நம்ம தப்பு செஞ்சா உடனே தண்டிச்சிடும். ஆனால் அம்மா அப்படி கிடையாது. நம்ம தப்பு செஞ்சிட்டோம்னா இது தப்பு இது சரி அப்படின்னு புரிய வைப்பா. நான் எங்கள் அம்மா வயிற்றில் இருக்கும்போது நான் வயிற்றில் இருந்துட்டேன் நினச்சனோடய எங்கள் அம்மாவுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். பிள்ளை எப்படி இருப்பான், எப்படி வருவான், என்ன மாதிரி இருக்க போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு பல கனவுகளை வந்து அவ சுமக்க ஆரம்பிச்சிட்டான். எனக்காக அவனுக்கு பிடிச்ச சாப்பாட்டை எல்லாத்தையுமே ஒதுக்கிட்டான். இதை சாப்பிடணும் இதை சாப்பிடக்கூடாதுன்னு பிரித்து வச்சிட்டான். ஏன்னா எனக்கு ஒத்துக்காதான் மெண்டல் சிரிக்கி. அப்பயே அவன் என் மேலே அவ்வளோ பாசத்தை கூட்டிட்டான். அப்புறம் நான் அவன் வயிற்றில் வந்து ஒரு மாதிரி உதஞ்சனா, ஆகா புள்ள ஒரு மாதிரி துடிக்கிறான் போல் அப்படின்னு சொல்லிட்டு ஒருக்கணிச்சு படுப்பான். படுத்துட்டு நான் தனியாக இருக்கிறேன்னு நினச்சிக்கிட்டு எனக்குள்ளே என்கிட்ட அவள் பேசிக்கிட்டே இருப்பாள். என்னப்பா பண்ணுற, ஏது பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேசிக்கிட்டே இருப்பாள். ஒரு ஒரு நாளும் அவள் என்னை அவ்வளோ பத்திரமாக உள்ளே பார்த்துக்கிட்டான். ஒரு நாள் திடீர்னு அவள் கண்ணு முன்னாடி நான் தூங்குனேன். அப்படியே கையில் எடுத்து பார்த்தா, பார்த்துட்டு நான் கருப்பாக இருக்கிறேன் வெள்ளையாக இருக்கிறேன்லாம் அவளுக்கு தோணவே இல்லை. அவள் கையில் என் சாமி வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்னை அப்படியே கொஞ்சிறான். என்னையும் குலசாமியாக நினச்சிட்டான். அந்த குலசாமி அம்மாங்கிறவ ஏஞ்சல் மறிப்பா. நமக்கு என்ன வேணும் என்ன வேணாங்கிறது அவளுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் அவள் நல்ல கஷ்டத்தில் இருப்பாள். அந்த கஷ்டத்தில் இருக்கும்போது கூட அம்மா எனக்கு இது வேணுமா அப்படின்னு சொன்னோன்னு நினச்சிக்கவேன். சண்டாளிமாவை அவளுக்கு எங்கேருந்து தான் அந்த இது வரும்னே தெரியவே தெரியாது. கையில் உருவாக இருக்காது. ஆனால் நான் கேட்ட உடனேயே அவள் வாங்கிட்டு வந்து கொடுப்பான். அவள் தான் என் அம்மா. எனக்கு மீன் குழம்புனா ரொம்ப பிடிக்கும். ஒரு நாள் அம்மா கையில் சுற்றுற காசு இல்லை. எங்கள் அப்பாவும் பாவம் என்ன பண்ணுவார், அத்தனை குழந்தைங்களுக்கும் அவரை தான் பார்க்கணும். எங்கள் அப்பனும் நல்ல மனுஷையா, சும்மாலாம் சொல்லக்கூடாது. இது இது வேணும் இது இது வேணான்னு ஒரு கொடுத்துருவார். ஆனால் எங்கள் அம்மா அந்த காசை வச்சுக்கிட்டு எவ்வளோ முடியுமோ அவளை குடும்பத்தை கொண்டு போனாங்க. ஒரு நேரத்தில் எனக்கு தெரியலை எங்கள் அம்மாட்ட காசு இருக்குமா இருக்காதான்னு கூட தெரியாமல், அம்மா எனக்கு மீன் குழம்பு வேணுமா. அப்பா மீன் குழம்பு வைப்பா பாரு. அந்த மீன் குழம்புக்கு ஈடு வேற எதுவுமே இல்லைடா. அவ கையெல்லாம் சாப்பிட்டாலே அப்படிதான் இருக்கும். அது இல்லாத போது சாப்பாட்டோட அருமை தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஒருத்தவங்க கையால் கூட சாப்பாடு வாங்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டடா. செஞ்சு மீன் குழம்பு கொடுத்தா நானும் நல்லா சாப்பிட்டேன். சாப்பாடுனா இதாண்டா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுக்கிட்டே இருந்தேன். ஏன்னா அம்மா பக்கத்தில் இருந்தால்ல. அம்மா இருக்கிறதெல்லாம் வேற ரவியா. அம்மா அம்மாலாம் வேற. அம்மா இருக்கிற வரையும் நமக்கு எதுவுமே தெரியாது. திடீர்னு எல்லாம் செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருந்தத ஒரு நாள் எனக்குள்ள ஒரு ஆசை,
அவளுக்கு ஏதாச்சும் நான் செய்யணும் அப்படின்னு ஒரு ஆசை. அவளுக்கு நான் செய்யணும்னு நினைக்கும் போது அவ இல்லை, அப்பா அழுக மாட்டேன். ஏன்னா அவள் சாகும்போது கூட நான் அழுகலை. ஏன்னா அவள் சாகவே இல்லையா, இங்கே தான் இங்கே தான் பக்கத்துலேயே இருக்கான். அம்மாலாம் வேறப்பா, நிறைய பேர் இப்போ அம்மா உள்ளவங்களாம் அம்மாவை திட்டி எடுத்துட்டு திட்டுறானுங்க, அம்மாவை கூச்சிட்டு போயிடுறானுங்க. அம்மா இல்லாதப்ப அந்த வலியை அவங்களால தாங்கவே முடியாது. ஏன்னா அம்மா மேலே அவனுங்களை மறந்து நம்ம பாசம் வச்சுருப்போம். அம்மா அம்மா தாயா. யோ, நான் உங்கள் அம்மா பற்றி கேட்கலையா? எங்கள் அம்மா பற்றி கேட்டியா? எனக்கு ஒரு அம்மா இருப்பாங்க, உனக்கு ஒரு அம்மா இருப்பாங்க, ஏன் உன் பிள்ளைக்கு கூட ஒரு அம்மா இருப்பாங்க. அம்மா அம்மா தான். ஏன்னா நம்மளை அக்கறையாகவும் அன்பாகவும் பார்த்துக்கிறவ அம்மா மட்டும்தான். எனக்கு அப்பாவா இல்லாட்டி அம்மாவா? தனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, உனக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க பாரு, அவங்க எல்லாருமே உனக்கு அம்மா தான்.